அன்பிற்குரிய நேயர்களே, மனதார உங்களை வாழ்த்துகின்றோம். தாயாம் திருவை நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு புனிதரை குறித்து நாம் அறிந்து விழா கொண்டாட நமக்கு அழைப்பு தருவது உண்மையிலேயே நம்முடைய நல்ல வாழ்வுக்கான ஒரு வழிகாட்டியாகவே அமைந்திருக்கின்றது. அந்த வகையிலே ஜனவரி மாதம் 25ஆம் தேதி பவுலினுடைய மனமாற்ற பெருவிழாவை கொண்டாட நாம் அழைக்கப்படுகின்றோம். இந்த நாளிலே நாம் ஒரு நிகழ்வை குறித்து இப்பொழுது செல்வி ஜான்சி அவர்கள் சொல்ல நாம் கேட்போம். அக்காலத்தில் சவுல் சீறி எழுந்து ஆண்டவருடைய சீடர்களை கொன்று விடுவதாக அச்சுறுத்தி வந்தார். ஆண் பெண்களை கொன்றுவிட அனுமதி பெற்று தமஸ்கு நோக்கி வரும் வழியில் திடீரென வானத்தில் ஒரு ஒளி அவரை ஆட்கொண்டது. அவர் தரையில் விழ, சவுலே சவுலே, ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று ஒரு குரல் தொடர்ந்து கேட்டது. அதற்கு அவர், ஆண்டவரே, நீர் யார் என கேட்டார். இயேசு மறுமொழியாக, நீ துன்புறுத்தும் இயேசு நானே. உடனே நீ நகருக்குள் செல், நீ என்ன செய்ய வேண்டுமென்று உனக்கு அறிவிக்கப்படும் என்று கூறினார். அக்குரலை உடன் இருந்தவர்களும் கேட்டனர், ஆனால் வியப்பில் ஆழ்ந்தனர். சவுல் எழுந்தபோது கண்கள் திறந்திருந்தும் எதனையும் காணும் திறனை இழந்திருந்தார். உடன் இருந்தவர்கள் அவரது கைகளை பிடித்து தமஸ்கு நகருக்கு அழைத்துச் சென்றார்கள். அங்கே 3 நாள் பார்வையற்று இருந்தார். எதுவும் உண்ணாமல் குடிக்கவில்லை. அந்நகரில் அனனியா என்ற சீடர் இருந்தார். ஆண்டவர் அவரிடம், நீ எழுந்து நேர் தெரு என்னும் சந்துக்கு போய் அங்கே தர்சநகர சவுல் தேடு. அவர் ஒரு காட்சியை கண்டுள்ளார். அக்காட்சியில் அனனியா என்பவர் வந்து சவுல் பார்வையடைய வேண்டுமென்று தனது கைகளை அவர் மீது வைப்பதாக காட்சி கண்டுள்ளார் என்று கூறினார். அதற்கு அனனியா, அவன் கிறிஸ்தவர்களை அழிக்க கங்கணம் கட்டி திரிபவன் ஆயிற்றே என்று கூற, ஆண்டவர், நீ அங்கு செல், என் மீட்பு பணியை உலகெங்கும் பறைசாற்றிட தேர்ந்து கொண்டவரே அவர், எனது கருவியாக செயல்படுவார். பிற இனத்தாருக்கும் அரசர்களுக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் இயேசுவின் பெயரை எடுத்துரைக்கும் கருவியே என்றார். என் பொருட்டு அவர் எத்துன்பம் அடைய வேண்டும் என்பதும் அவருக்கு காட்டுவேன் என்றார். உடனே அனனியா நகருக்கு சென்று தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு ஆண்டவர் பெயரால் அவர் மீது கைகளை வைக்க தூய ஆவியின் ஒளி கீற்றுகள் அவரது விழிகளை திறக்கச் செய்து அதிலிருந்து செதில்கள் விழுந்தன. மீண்டும் சவுல் பார்வை பெற்றவராய் ஆண்டவரின் ஒளியை பெற்று கிறிஸ்துவின் கருவியாக மாறினார். புனித பவுலின் அடிகளாருடைய வாழ்க்கையினுடைய வரலாறு என்ன என்பதனை இப்பொழுது ஆசிரியை திருமதி ரெக்ஸலின் அவர்கள் சொல்ல நாம் கேட்போம். இன்றே நாம் பவுலடியாரின் மனமாற்ற பெருவிழாவை கொண்டாடுகிறோம். அதனால் தூய பவுலை பற்றி ஒரு சில உண்மைகளை அறிந்து கொள்வோம். தூய பவுல் கிபி 9ஆம் ஆண்டளவில் யூதாவின் 12 குளங்களில் ஒன்றான பெஞ்சமின் குளத்தில் பிறந்தார். இவரது யூத பெயர் சவுல். இன்றைய துருக்கி நாட்டின் பகுதியான சிலிசியா மாநிலத்தின் ரோமை குடியிருப்பான தர்சு நகரத்தில் இவரது குடும்பம் வாழ்ந்து வந்தது. செல்வமும் செல்வாக்கும் பெற்றிருந்த இவரது குடும்பத்திற்கு ரோமை குடியுரிமையும் இருந்தது. இவர் இளமையிலிருந்தே யூத சட்டங்களையும் நெறிமுறைகளையும் கற்றறிந்தார். உலக பொதுமொழியாய் இருந்த கிரேக்கத்தையும் கற்று தெளிந்தார். பின்னர் எருசலேம் சென்று புகழ்பெற்ற கமாலியேல் என்னும் யூத ரபியிடம் கல்வி பயின்றார். யூத கோட்பாடுகளை கில்லேல் என்பவரது விளக்கங்களை தழுவி கடைபிடிக்கும் பரிசேயர் சமய பிரிவின் ஆர்வமிக்க உறுப்பினராக இருந்தார். இயேசு வாழ்ந்த காலத்தில் இவர் பாலஸ்தீனாவில் இருந்திருக்கலாம் என கூற இடம் உண்டு. இப்படிப்பட்டவர் யூத மதத்தின் மீது இருந்த பற்றினால் கிறிஸ்தவர்களை அதிகமாக துன்புறுத்த தொடங்கினார். ஸ்தேவானை கல்லெறிந்து கொள்வதற்கு இவர் உடன்பட்டிருந்தார் என்று திருத்தூதர் பணிகள் நூலிலே நாம் வாசிக்கின்றோம். ஒருமுறை கிறிஸ்தவர்களை துன்புறுத்துவதற்காக தமஸ்கு நகருக்கு செல்லும் வழியில்தான் ஆண்டவராகிய இயேசு அவரை தடுத்து ஆட்கொள்கிறார். அவரை புறவினத்தாருக்கு நற்செய்தி அறிவிக்கும் கருவியாக ஏற்படுத்துகிறார். தூய பவுல் ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தியை அறிவிக்க 3 திருத்தூது பயணங்களை மேற்கொண்டார் என்று சொல்லப்படுகின்றது. முதல் நற்செய்தி பயணத்தை கிபி 46 முதல் 48 ஆண்டுகளில் மேற்கொண்டு சைப்ரஸுக்கும்
சின்ன ஆசியா நாட்டு பகுதிகளுக்கும் சென்று திருச்சபையை நிறுவினார். கிபி 49 ஆண்டில் எருசலேம் பொது சங்கத்தில் கலந்து கொண்டு பிற இனத்தாரிடையே தூய ஆவி செயல்படுதலை பற்றி எடுத்துரைத்து தமது பணிக்கு சங்கத்தின் ஒப்புதலை பெற்றுக்கொண்டார். கிபி 50-52 உட்பட்ட காலத்தில் பவுல் தமது 2வது நற்செய்தி பயணத்தை மேற்கொண்டு தாம் ஏற்கனவே நிறுவிய சபைகளை வலுப்படுத்தினார். பின்னர் மாசிதோனியா அக்காயா பகுதிகளுக்கு சென்று நற்செய்தியை அறிவித்து அங்கும் திருச்சபைகளை நிறுவினார். கிபி 53-57 வரை 3வது நற்செய்தி பயணத்தின் போது கலாத்தியா, பிரிகியா, கொரிந்து, மாசிதோனியா, இல்லிரக்கம் ஆகிய இடங்களுக்கு சென்று திருப்பணி ஆற்றினார். அதன் பிறகு எபேசி நகரை மையமான பணித்தளமாக கொண்டே பவுல் செயல்பட்டார். அங்கு சிறைப்பட்ட அக்காலத்தில் அவர் சில சிறைக்கூட மடல்களை எழுதியிருக்கலாம். பின் கிபி 58 எருசலேமில் கைதானார். கிபி 60 வரை செசாரியாவில் சிறைப்பட்டிருந்தார். ரோமை பேரரசர் சீசரே தமக்கு தீர்ப்பளிக்க வேண்டும் என்று பவுல் கேட்டுக்கொண்டதால் ரோமைக்கு அனுப்ப பெற்றார். அங்கு போகும் வழியில் கப்பல் அழிவுற நேரிட்டதால் மால்டா தீவினருக்கு நற்செய்தி அறிவிக்கும் வாய்ப்பை பெற்றார். பின்பு பவுல் ரோமை வந்தடைந்து 2 வீட்டு கைதியாகவே இருந்து கொண்டு நற்செய்தி அறிவித்து வந்தார். பின்பு பவுல் விடுதலை பெற்று ஸ்பெயின் நாட்டுக்கு சென்றிருப்பார் என நம்ப இடம் இருக்கிறது. மீண்டும் கிபி 60 கைது செய்யப்பட்டு நீரோ மன்னன் காலத்தில் பவுல் மரண தண்டனை பெற்றார் என மரபு கூறுகிறது. புனித பவுலடிகளாருடைய வாழ்க்கையினுடைய வரலாறு இன்றைக்கு நமக்கும் ஒரு நல்ல பாடத்தை கற்றுத்தருகின்றது. திருச்சபையினுடைய வரலாற்றிலே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏனென்றால் பவுலடிகளாருடைய மனமாற்றத்திற்கு பிறகுதான் ஆண்டவரது நற்செய்தி உலகம் முழுவதும் பரவத் தொடங்கியது. திருச்சபை இன்னும் அதிகமாக வலுப்பெற்றது. மேலும் விவிலியத்திலே ஒரு நிகழ்வு 3 இடம்பெறுகிற போது அது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இயேசு தன்னுடைய பாடுகளை குறித்து 3 முன்னறிவிக்கின்றார். இயேசுவின் வாழ்விலே மீட்பின் வரலாற்றிலே பாடுகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை இது நமக்கு உணர்த்துகின்றது. அதைப் போலவே பவுலினுடைய மனமாற்ற நிகழ்வு 3 இடம்பெறுவதை வைத்து பார்க்கும்போதே, அதாவது திருதூதர் பணியினுடைய 9, 22, 26 இந்த 3 அது சொல்லப்பட்டிருப்பதனால் திருச்சபையினுடைய வரலாற்றிலே எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என நாம் புரிந்து கொள்ளலாம். ஆகவே இந்த வேளையிலே தூய பவுலடிகளாரினுடைய மனமாற்ற விழா நமக்கு உணர்த்துகின்ற செய்தி என்ன என்பதனை இப்பொழுது நாம் கேட்டறிய விழைவோம். நாம் ஒவ்வொருவரும் மனம் மாற வேண்டும். பவுலடியார் யூத மதத்தின் மீது கொண்ட ஆழமான பற்று உறுதியினால் அம்மதத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருந்த கிறிஸ்தவ மதத்தையும் அதனை பின்பற்றியவர்களையும் வேரோடு அழிக்க நினைத்தார். அதனை செய்வது தவறு என்று தெரியாமலேயே தவறு செய்கிறார் தூய பவுல். அப்போதுதான் ஆண்டவர் இயேசு அவரை தடுத்தாட்கொண்டு அவருக்கு உண்மையை உணர்த்துகிறார். கிறிஸ்தவர்களை துன்புறுத்துவது தன்னையே துன்புறுத்துவது என எடுத்துரைக்கிறார். உடனே அவர் தன்னுடைய தவற்றை உணர்ந்து யாரை துன்புறுத்த துணிந்தாரோ அவருக்காக தன்னுடைய உயிரையும் இழக்க துணிகிறார். ஆகவே பவுலடியாரை போன்று நாமும் நம்முடைய தவற்றை உணர்ந்து இறைவனுக்கு உகந்த வழியில் நடக்க வேண்டும். இதுதான் நமக்கு முன்னால் உள்ள சவாலாக இருக்கின்றது. பல நேரங்களில் நாம் தவறு செய்கிறோம் என்று தெரியாமலே செய்கிறோம். இதுதான் நம்மிடம் இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. ஒரு கிராமத்தில் இருந்த மக்கள் அனைவரும் நொண்டி நொண்டி நடந்தார்கள். நீண்ட நாட்களாக அவர்கள் இப்படியே நடந்து வந்ததால் நொண்டி நொண்டி நடப்பதுதான் இயல்பானது என அவர்கள் நினைத்து கொண்டார்கள்.
ஒரு நாள் அந்த ஊருக்கு ஒரு புதிய ஆள் வந்தார். அவர் நன்றாக நடக்கக்கூடியவர். அவர் அங்கே இருக்கும் மக்கள் நொண்டி நொண்டி நடப்பதை பார்த்துவிட்டு, என்ன இந்த மக்கள் இப்படி நடக்கிறார்களே, இவர்களுக்கு எப்படி நடக்க வேண்டும் என்று கற்றுத்தர வேண்டும் என முடிவு செய்து அவர்களிடத்தில் சென்றார். அவர் நடந்து வருவதை அந்த ஊரைச் சேர்ந்த ஒரு சில பெரியவர்கள் அவரை வித்தியாசமாக பார்த்தார்கள். இவர் அந்த மனிதர்களிடம், நான் நடப்பது போன்று இப்படி நடக்க வேண்டும் என்று அவர்களிடத்தில் எடுத்து சொன்னபோது அவர்கள் அவரை ஏளனமாக பார்த்தார்கள். ஒரு சிலர், நாங்கள் நடப்பதுதான் சரியானது, உமக்கு ஒன்றும் நடக்க தெரியவில்லை, எப்படி பேச வேண்டும் என்று கூட தெரியவில்லை என்று சொல்லி அவரை பார்த்து சத்தமாக சிரித்தார்கள். இதை பார்த்த அந்த புதிய மனிதர், நமக்கதற்கு வம்பு என்று சொல்லி அங்கிருந்து நகர்ந்தார். கதையில் வரும் அந்த ஊர்க்காரர்கள் போன்றுதான் நாமும் நாம் செய்யும் தவறு என்று தெரியாமலேயே செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நாம் தூய பவுலடியாரை போன்று நம்முடைய தவற்றை உணர்ந்து திருத்தி நடப்பதுதான் இறைவனுக்கு உகந்த காரியமாகும். கிறிஸ்தவர்களில் கிறிஸ்துவே பவுலின் மனமாற்றம் நமக்கு தரும் இரண்டாவது செய்தி கிறிஸ்தவர்களில் கிறிஸ்து வாழ்கிறார் என்பதாகும். பவுலடியார் எருசலேமில் இருந்து தமஸ்க நகரை நோக்கி செல்கிற போது வானத்திலிருந்து தோன்றிய ஒளியானது அவரை சூழ்ந்து கொள்ள, அவர் தான் பயணம் செய்த குதிரையிலிருந்து கீழே இடறி விழுகிறார். அப்போது அவர், ஆண்டவரே நீர் யார் என்று கேட்கிறார். அதற்கு இயேசு, நீ துன்புறுத்தும் இயேசு நானே என்கிறார். இங்கே இயேசு தன்னை கிறிஸ்தவர்களோடு திருச்சபையோடு இணைத்துக் கொள்கிறார் அல்லது அடையாளப்படுத்திக் கொள்கிறார் என்பது உண்மை. நாம் நம்மோடு வாழும் சகோதர சகோதரிகளுக்கு ஒன்று செய்ய அதை இறைவனுக்கே செய்வதாகும் என்ற உண்மையை இங்கே நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். எனவே தூய பவுலடியாரின் மனமாற்ற விழாவை கொண்டாடும் இந்த நல்ல நாளில் நாமும் நம்முடைய தவறுகளை உணர்ந்து மனமாறி ஆண்டவரிடம் திரும்பி வருவோம். அதே நேரத்தில் அடுத்தவரில் ஆண்டவர் இயேசு இருக்கிறார் என்ற உண்மையை உணர்ந்து எல்லாரையும் அன்பு செய்வோம். அதன் வழியாக இறையருள் நிறைவாய் பெறுவோம். நேயர் பெருமக்களே, இந்த நாளிலே பவுலடிகளாருடைய மனமாற்ற வாழ்வு நம் ஒவ்வொருவருக்குமே ஒரு நல்ல அற்புத சான்று என்பதனை உணர்ந்து மகிழ்ந்து அவரை நமக்கு கொடையாய் கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாளிலே நாம் இதை அறிந்து கொள்ள உதவி செய்த பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தைச் சேர்ந்த தந்தை மறை திரு மரிய அந்தோணிராஜ் அடிகளாருக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். நாம விழா காணுகின்ற நல்ல உள்ளங்களுக்கும் சபைகளிலே விழா காணுகின்ற அன்பர்களுக்கும் நம்முடைய மனப்பூர்வமான திருவிழா நல்வாழ்த்துக்களை அருள்வாக்கு குடும்பம் சொல்லி மகிழ்ச்சி அடைகிறது. நேயர்களை தொடர்ந்து இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து பிறரையும் கேட்கச் செய்து அந்த ஆன்மாக்களையும் ஆண்டவருடைய பாதத்திலே கொண்டு வந்து சேர்ப்போம். நன்றி.